ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உணவே மருந்து. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, உடலில் யூரிக் அமிலம் அதிகரிப்பதை எப்படி கண்டுபிடிப்பது. வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். யூரிக் அமிலம் என்பது பியூரின்களின் சிதைவால் உடல் உற்பத்தி செய்யும் ஒரு கழிவாகும். இந்த யூரிக் அமிலத்தின் அளவு உடலில் அதிகரிப்பதால் பல்வேறு நோய்கள் உருவாகும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது. உடலில் யூரிக் அமிலத்தின் அளவு அதிகரிப்பதால் ஹைஃபர் யூரிசிமை என்ற நிலை ஏற்படும். யூரிக் அமிலம் அதிகரிப்பதன் பொதுவான அறிகுறிகளில் கீழ்வாதம் முக்கியமான ஒன்று. இது மூட்டுக்களில் வலி, சிவந்து போவது மற்றும் விரைப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தும் ஒரு மூட்டு வலி. யூரிக் அமிலம் உடலில் அதிகரித்தால் சிறுநீரகத்தில் கல் போன்ற பிரச்சனைகள் உருவாகும். மேலும் வயிற்று வலி, சிறுநீர் கழிப்பதில் சிரமம், காய்ச்சல் போன்றவையும் யூரிக் அமில அதிகரிப்பின் விளைவுகளாக இருக்கலாம். மருத்துவர்கள் இரத்தத்தில் உள்ள யூரிக் அமிலத்தின் அளவை கணக்கிட சில சோதனைகளையும் செய்கிறார்கள். யூரிக் அமில அளவின் அடிப்படையில் மருந்துகள், உணவு முறை, தினசரி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். யூரிக் அமில அதிகரிப்பு குறித்த சந்தேகங்கள் மற்றும் ஆலோசனைக்கு மருத்துவ நிபுணரை அணுகுவது சிறந்தது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.